மக்கள் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு ஆன்மீக குட்டி கதைகளில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அழகான ஒரு சின்ன கதை தான் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்தான் ஒரு பணக்காரர் அவர் என்ன பண்ணாராம் ஒரு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தாராம் அவருக்கு ஒரு வழக்கம் வச்சிட்ருந்தார் என்னென்னா கொஞ்சம் நாணயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போவார் அதாவது ஒரு அஞ்சு ரூபா நாணயம் ரெண்டு ரூபா நாணயம் ஒரு ரூபா நாணயம் இதெல்லாம் சேகரித்து வச்சுருப்பார் ஒரு பெட்டிக்குள்ள அவருக்கு என்ன ஒருன்னா வழக்கம்னா அப்படியே இந்த போகும்போது இந்த ரயில் நிற்கக்கூடிய இடத்துல யாராவது வந்து ஐயா தர்மம் போடுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த சில்லறை காசுகளை எடுத்து அவங்களுக்குலாம் கொடுக்கறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தார் எப்படி ஒரு நாள் அவர் அந்த ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு நிலையம் ரயில் நிலையம் வந்துடுது அந்த ரயில் நிலையத்தில் கொஞ்சம் நிறைய நேரமே அந்த ரயில் வண்டி நின்றுச்சு அப்போது அந்த வழியாக கொஞ்சம் பேர் வந்தவங்க ஐயா தர்ம பிரபு ஏதாவது தர்மம் போடுங்க சாமி அப்படின்னு ஒரு கொஞ்சம் பேர் வந்து கேட்டாங்க இவரும் எல்லோருக்கும் காசு போட்டுட்டே வந்தார் ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு போட்டிருப்பார் திருப்பி ஒரு ஏற்கனவே வாங்கிட்டு போன ஒருத்தன் வந்து மறுபடியும் அவர்கிட்ட கையண்ணிட்றான் உடனே அந்த செல்வருக்கு கோபம் வந்தது என்னப்பா இப்பதான ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நீ வந்து காசு வாங்கிட்டு போன மறுபடியும் வந்து நிக்கிற அப்படின்னு கேட்குறாரு இதுல ஒரு விஷயம் என்னன்னா ഔவையார் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அறம் செய்ய விரும்பு அதாவது தர்மத்தை செய்ய விரும்பு அடுத்த வார்த்தை ஒண்ணு சொல்லும் ஆறுவது சினம் அதாவது கோவப்படக்கூடாது இந்த தர்மம் செய்ய என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அவங்களுக்கு கோவப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் அந்த மாதிரி நம்ம கோவப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இதை அழகாக நமக்கு அவ்வப்பாட்டி உணர்த்தத்துக்காகவே இப்படி எழுதியிருக்காங்க அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் தர்மம் செய்யி ஆனால் கோவப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இதையே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இந்த நடந்த கதை சாதாரணமாக நடந்த கதை ஒரு மனிதனால் நடக்கக்கூடிய ஒரு கதை இதையே நம்ம இறைவன் பால் எடுத்து போகலாம் ஒரு இளைஞன் இருந்தான் அவன் முருகப்பெருமான் மேல சிறந்த பக்தி வாய்ந்தவனாக இருந்தான் அந்த இளைஞன் அந்த முருகப்பெருமான் கிட்ட போயிட்டு நான் நல்லபடியா படிச்சு நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணான் அவனுடைய வேண்டுதலுக்கு முருகப்பெருமான் இறங்கினார் அவன் நல்லா படிச்சு நல்ல ஒரு பட்டம் பெற்று அவனுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு முருகப்பெருமான் அனுகிரகம் செஞ்சார் இப்போ அவன் அடுத்த நிலைக்கு வந்துட்டான் அதாவது பட்டம் வாங்கியாச்சு அடுத்தது ஒரு வேலை கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் மறுபடியும் திருத்தணி கிட்ட போய் நிற்கிறான் முருகப்பெருமானே என் பெருமானே எனக்கு உன்னை விட்டால் யாருப்பா இருக்கா தயக்கூர்னு உன்னை நான் கேட்குறேன் எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அதுக்கு எனக்கு ஒரு வரம் கொடுப்பா அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட கேட்குறார் முருகப்பெருமான்கிட்ட போட்டால் அது யார் காதலையாவது விழாமலாக போயிடும் அதனால் அந்த இளைஞனுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலையும் கிடைச்சிருச்சு இப்போது ஒரு நல்ல வேலை கிடச்சாச்சு நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த இளைஞன் அவன் இருந்தாலும் அவனுடைய முருக பக்தி விடலை சந்தோஷமாக இருக்கான் நல்லா பணம் சம்பாதிக்கிறான் அம்மா அப்பாவெல்லாம் நல்லா பத்திரமாக பார்த்துக்கிறான் இப்போ அம்மா அப்பாவுக்கு கவலை பையனுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அந்த இளைஞன் போய் முருகப்பெருமான் கிட்டே நிற்கிறான் அப்பா நல்ல பட்டம் கொடுத்த அடுத்தது நல்ல பதவியும் கொடுத்துட்டேன் இப்போ ஒரு நல்ல இல்லாளை கொடுக்கணும் நீ தான் கொடுக்கணும் உன்னையே நம்பி வந்திருக்கேன் எனக்கு உன்னை விட்டா கதியே கிடையாது ஒரு நல்ல மனைவி அது ரொம்ப முக்கியம் இல்லையா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும் அதனால நீதான்ப்பா அதுக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் உடனே முருகப்பெருமானும் அகம் மகிழ்ந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணை ஒரு வரணாக அனுப்பி வைக்கிறார் கல்யாணமும் நல்லபடியாக நடந்தது அடுத்தது ஒரு நல்ல குழந்தை செல்வம் வேண்டும் இப்படி நம்ம யோசிச்சு பாருங்க அந்த செல்வந்தரையும் யோசிங்க நம்ம முருக பெருமானையும் யோசிங்க கடவுளுக்கும் மனிதருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு நமக்கு புரியும் ஒருத்தன் வந்து முதல்ல கையை நீட்டி பணம் கேட்ட உடனே அந்த செல்வந்தர் கொடுக்கிறார் அடுத்த முறை வந்தோடனேயே இப்ப தானே உனக்கு கொடுத்தேன் அதுக்குள்ள ஏன் மறுபடி வந்து நிற்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய புத்தி மனிதனுடைய புத்தி ஆனா இறைவன் ஒரு இளைஞன் சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு படியிலையும் இறைவனை நம்பி நம்பி இறைவன் கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறான் அதை எல்லாம் அந்த மனிதனுக்கு அந்த இளைஞனுக்கு சந்தோஷமாக வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற கூடிய வள்ளலாக இருக்கின்றான் முருகப்பெருமான் அதனால தான் அவனுக்கு அவனுக்கு வள்ளல் அப்படின்னு ஒரு பெயர் அவனுடைய மனைவிக்கு வள்ளி அப்படின்னு பேர் அப்படிப்பட்ட விஷயத்தை இறைவன் கருணை எதை அதை விஷயத்தடலான அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயங்களையெல்லாம் நம்ம இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறோம் ஆனா இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவது நம்ம மறந்துடுறோம் திரும்ப திரும்ப கு குடுக்கறதுக்கு மனுஷ மனம் இடம் கொடுக்கறதில்ல ஆனா மறுபடியும் மறுபடியும் கொடுக்கறதுக்கு கடவுளுடைய கருணை உள்ளம் போதாது அவருடைய கருணைக்கு எல்லையே கிடையாது அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நாம் வாங்கி கொண்டே இருக்கிறோம் ஆனால் நாம் என்ன பண்றோம்னா அந்த நன்றி கடனை செலுத்துறதுக்கு நாம் மறந்துடுறோம் அதனால நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் இறைவா இது உனக்கு சமர்ப்பணம் இறைவா இன்று நான் இந்த உணவை சாப்பிடுகிறேனே இது நீ தந்தது இது நீ எனக்காக அன்போடு கொடுத்தது அதை நான் உனக்கே சமர்ப்பணம் பண்ணி நான் சாப்பிட்றேன் அதைத்தான் நம்ம பெரியவங்க நெய்வேத்தியம் அப்படிங்கிற பேடத்தில் இறைவனுக்கு படைத்தாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனோடு சேர்த்து பொதித்து நம்முடைய பெரியவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுடைய நெறிப்படி நாமளும் வாழ்ந்து இறைவனுடைய திருவடியை சரணடைவோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு விடை பெறுகிறேன் உங்கள் ரமணி சுந்தர்ராஜன்